ஜனக மகாராஜன் ஜனக மகாராஜன் என்ன பண்ணுறா அதே போல் முதல் முறையாக ராம லக்ஷ்மண் ரெண்டு பேரும் பார்க்குறேன் ரெண்டு பேரும் ரொம்ப கம்பீரமாக நடந்து வராங்களாம் அவருடைய நடக்கை அப்படிங்கிறது வித்தியாசமாக இருக்கும் மூன்று நான்கு விதமாக என்ன பண்ணுவாராம் பகவான் நடப்பார் என்னென்னது சிம்ஹகதி கஜகதி ரிஷபகதி அப்புறம் சர்ப்பகதி அப்படின்னு நான்கு விதமான கதி இருக்குமா இதெல்லாம் ஸ்ரீரங்கத்தில் போனால் பார்க்க முடியும் சிம்ஹகதி அப்படின்னா முன்னாடி நடந்து போயிட்டு திரும்பி பார்ப்பாங்க ஏன்னா சிம்மம் அப்படியே நடக்கும் சிங்கம் நடக்கிறதுனா நடந்து போகும் பின்னாடி திரும்பி பார்க்கும் உடம்பு இப்படி தான் இருக்கும் ஆனால் உடல் மட்டும் என்ன தலை மட்டும் என்ன ஆகும் திரும்பி பார்க்கும் அது சிம்ஹகதி அப்படின்னு சொல்லிட்டு கஜகதி அப்படின்னா யானை ரொம்ப மெதுவாக நடந்து போகிறது டும் 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 ரொம்ப மெதுவாக நடந்து போகிறது விருஷபகதி அப்படின்னா காலையை போல் நடந்து போகிறது சிலுப்பிக்கிட்டு தலை தூக்கி என்ன பண்ணும் காலை என்றைக்குமே நடந்து போகும் சர்ப்பகதி அப்படின்னா ரொம்ப வேகமாக போயிடுது சர்ன்னு ஓடி போயிடும் பாம்பு ஓடுற மாதிரி ஸோ ராமர் இதெல்லாம் நடக்க தெரியுமா அவருக்கு எங்கே எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்மளாம் எப்படி நடந்துட்டுருக்கோம் வாத்து மாதிரி நடந்துட்டுருக்கோம் இல்லையா ஸோ வாத்து மாதிரி ராமர் நடக்க மாட்டார் அவர் நடக்கும்போதே நடக்கக்கூடிய அழகை பார்த்தாவே தெரிஞ்சு போயிடும் ஸோ அப்படி அவர் நடந்தவர் அழகாக பார்த்துட்டு இவர் முதல் முறையாக ஜனக மகாராஜன் பார்த்து மயங்கிட்டார் மாமனார் முதல்ல மயங்கிட்டார் அதுக்கப்புறம் தான் பொண்ணு மயங்கினது ஸோ அவருடைய நடையை பார்த்து முதல்ல மயங்கிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர் புரிஞ்சுக்கிட்டார் இவர் பகவானாக தான் இருக்க முடியும் ஏன்னா என்னை மயக்கக்கூடிய அளவுக்கு தொழுதில் யாரும் ஆளு கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறார் இப்படி பகவானுடைய உயர்தன்மை அப்படிங்கிறது ஜனக மகாராஜன்கிட்ட தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் பகவான் என்ன பண்ணுறாங்க போய் வில்லை உடைக்கிறார் இந்த வில்லு உடைக்கிறது என்ன சார் கதை சீதை வந்தாங்களாம் அவங்கள சேர்ந்து வில்லும் வளர்ந்துச்சா யாராலையும் உடைக்க முடியலையா ராமர் வந்து வில்லு உடைச்சாரா கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம் என்ன கதை இது வெறும் கதையாக பார்த்தா கதையாக தெரியும் இதை தத்துவமாக சொல்லி கொடுக்குறாங்க என்னது சீதை அப்படின்றவ நம்மை போன்ற ஆத்மா இந்த வில் அப்படிங்கிறது நம்முடைய அகங்காரம் நாம் வளர வளர என்ன ஆகுது நம்முடைய அகங்காரமும் சேர்ந்து வளர ஆரம்பிக்கும் தவறான அகங்காரம் கூட சேர்ந்து வளர ஆரம்பிக்கும் அந்த அகங்காரத்தை யாராலையும் உடைக்க முடியாது நம்முடைய அகங்காரத்தை யாராலும் உடைக்க முடியுமா குரு சொன்னாலே என்ன பண்ண மாட்டோம் நம்ம கேட்க மாட்டோம் என்னால் கேட்க முடியாது குரு மகாராஜ் ஓகே ஓகே எது வரைக்கும் நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் ஓகே சொல்கிற வரைக்கும் குரு மகாராஜ் ஓகே குரு மகாராஜ் நம்ம பிளானுக்கு ஆப்போசிட் பண்ணிட்டாருன்னா அவரே விட்டுருவோம் ஏன்னா நம்முடைய அகங்காரம் அப்படி இருக்குது அப்படி அகங்காரத்தை யாராலையும் தொட முடியாது அந்த அகங்காரம் யாரால் வளைக்கப்படுதோ யாரால் தகர்க்கப்படுதோ அவன் என்ன பண்ணுறான் இந்த ஆத்மாவை கொண்டு செல்கிறான் ஸோ இதுதான் சீதையை காட்டுது அந்த வில்லை காட்டுது அந்த அம்பை அந்த வில்லு காட்டுது அந்த வில்லை என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் தொட்டு பார்க்குறாங்க தூக்க முடியல ராமன் என்ன பண்ணுறார் அந்த வில்லை வளைக்கலை உடச்சே உடச்சிட்டார் அதுபோல் நம்மளை என்ன பண்ணுவார் பகவான் நம்முடைய அகங்காரத்தை முழுமையாக உடச்சி தூக்கிட்டு போயிடுறார் இல்லைன்னா அந்த வில் இருக்கு இல்லையா அந்த வில்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஓம் அப்படின்ற ஒரு பிரணவ அர்த்தம் இருக்குது பிரணவத்துக்கும் வில் அம்பு அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குது உபநிஷத்தில் ஸோ ரிஷிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஓம் அப்படின்னு தான் தியானம் பண்ணுவாங்க இந்த ஓம் அப்படின்ற சப்தம் யாரை சென்று அடைகிறதோ அவனிடம் நம்மை கொடுக்க வேண்டும் அப்படின்ற அர்த்தம் இந்த வில் அம்பு யாருக்கு அடங்குதோ யாரால் வளைக்கப்படுதோ அவன் தான் நம்முடைய நாதன் அப்படின்றதான் இதோடைய அர்த்தம் ஸோ அங்கே வில்லம்பை காட்டுவதன் மூலியமாக முழுமுதற் கடவுள் ராமர் அப்படிங்கிற விஷயத்தை அங்கேயும் காட்டுறார் அதே போல் பரஷுராமர் உபாக்கியானம் பரஷுராமர் வருவார் சண்டை இது கல்யாணம் பண்ணி போகும்போது ஸோ பரஷுராமர் என்ன பண்ணுவார் நீங்கள் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்ற விஷயத்தை அங்கேயும் பிரகடனப்படுத்தியிருப்புவார் அதே போல் அகல்யனுடைய உபாக்கியானம் பார்க்கும்பொழுது அகல்யை வந்து கண்ணுக்கு தெரியாமல் இருந்துகிட்டு இருப்பார் நிறைய பேர் கல்லாக இருப்பான்லாம் சொல்லி சொல்லுவாங்க கல் கிடையாது கண்ணுக்கு தெரியாமல் இருப்பாள் அப்படி இருக்கும்போது ராமனுடைய பாத தூசி என்ன ஆகுது அந்த அம்மாவுடைய ஸ்பர்ஷத்தில் விழுது விழுந்த உடனே அந்த அம்மா உருவம் பெற்று வராங்க ஸோ உருவம் பெற்று வந்த உடனே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க நேராக வந்து நின்ன உடனே ராமர் என்ன பண்ணுறாரு போய் நேராக அந்த அம்மாவுடைய காலில் விழுந்துடுறார் ராமர் இப்படி தான் பண்ணுவார் நமக்கு நம்மக்கிட்ட உதவி கேட்குற மாதிரி வருவார் ஆனால் என்ன பண்ணுவார் நமக்கு வந்து உதவி செஞ்சுட்டு போயிடுவார் ஸோ அப்படி அகல்யைக்கு பாப விமோசனம் கொடுத்த ராமர் தான் ஆனால் என்ன பண்ணுறார் ராமர் வந்து அகல்யுடைய பாதத்தில் வந்துட்டார் ராமருக்கு ரெண்டு பக்கமும் இருக்குது ஒன்று தவறே செஞ்ச அகல்யையை மன்னிச்சு விட்டார் தவறே செய்யாத சீதையை நெருப்பில் இறங்க சொல்லிட்டார் ராமருக்கு ரெண்டு பக்கமும் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா தனக்குன்னு வரும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் மற்றவங்களுக்குன்னு வரும்போது ரொம்ப லிபரலாக இருப்பார் ஏன்னா மக்கள் அப்படி தான் இருப்பாங்க நல்லவங்களுக்காக நம்ம வரம் கொடுக்கணும் அப்படின்னா யாரு கொடுக்க முடியும் யாரு கொடுக்க முடியாது பாபானாம்பா சுபானாம்பா வதார்ஹானாம்பா ப்ளவங்கமா காரியம் கருண மாத்திரேன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் நம்முடைய காரியம் என்னது கருண மாத்திரை நம்ம செய்ய வேண்டியது வெறும் கருணையை மட்டும் கொடுக்கறத ஏன்னா பாபானாம்பா சுபானாம்பா
பாபம் பண்ணவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சா யாரும் கொடுக்காமல் இருக்காது. எல்லாரும் பாபம் பண்ணவங்க யாரும் கொடுக்காமல் இருக்க முடியும், எல்லாரும் கொடுக்கணும். ஆனால் நம்ம யாரையும் பாரபட்சம் பார்க்காம நம்ம என்ன பண்ணோம், எல்லாருக்கும் இந்த கருணையை கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அப்படி அந்த இடத்துல அகல்யை அப்படின்ற ஒரு இடத்துலையே நம்ம பகவான் முழுமுதற் கடவுள் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். அதே போல் ஜடாயு மரணத்தின் போது, ஜடாயுனுடைய மோட்சத்தின் போது என்ன பண்ணுறார் ராமர், மோட்சம் கொடுக்குறார். எப்படி மோட்சம் கொடுக்குறாரு, நான் சொல்கிறேன் பல ஆயிரம் ஆண்டுகள் யோகிகள் தபத்தினால் எந்த ஒரு உயர்ந்த பதவி அடைகிறாங்களோ, இல்லை தியானம் செய்யக்கூடிய ஞான யோகிகள் எந்த ஒரு பரமபதத்தை அடைவாங்களோ, நல்ல கர்ம விஷயங்களை செஞ்சு பக்தி செஞ்சு ஒருவன் எந்த ஒரு பரமபதத்தை அடைகிறானோ அந்த பரமபதத்தை நீ போய் சென்றடை சொல்லி சொல்வார். யாரையும் அப்படிலாம் அனுப்பிட முடியாது, நம்ம சொல்லி அனுப்ப முடியுமா யாரையாவது, நீ இப்போ வைகுண்டத்துக்கு போ அனுப்ப முடியுமா, நம்மளால் அனுப்ப முடியாது. அது யாரால் தான் முடியும், பகவானால் மட்டும்தான் முடியும். பகவான் சொல்லி அனுப்புகிறார், நான் சொல்கிறேன் நீ போன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், பகவான் முழுமுதற் கடவுள் ராமர் தான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படி ராமாயணம் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா ராமர் முழுமுதற் கடவுள் அப்படின்றதுக்கு நிறைய சரித்திரங்கள் நிறைய உபாக்கம்.